அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இரண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஆகஸ்ட் இரண்டுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிங்களி வெங்கையா அவர்களுடைய பிறந்த தினம். 1876 ஆகஸ்ட் இரண்டாம் நாள் பிறந்தார். பிங்களி வெங்கையா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர், நம்முடைய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளோடு சேர்ந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்காக போராடியவர் பிங்களி வெங்கையா அவர்கள். இவர் வந்து காந்தியடிகளுடைய உத்தரவின் பேரில்தான் தேசிய கொடியை வடிவமைத்தார். 1947 முன்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் மூலமாக பல கொடிகள் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தன. அதன் பிறகு பிங்களி வெங்கையா அவர்கள் விஜயவாடாவில் ஒரு தேசிய மாநாட்டின் போது இந்த தேசிய வடிவமைப்பை வடிவமைத்து தேசிய கொடியை வெளியிட்டனர். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கொடியில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்டை வடிவம் வந்து அப்போ இருந்தது. அதன் பிறகு அசோக சக்கரம் வந்து சேர்க்கப்பட்டது. இந்திய நம்ம தேசிய கொடியை வந்து பருத்தி துணியை வந்து பயன்படுத்தி கையால் தைக்க வேண்டும் என்பது தான் ஒரு விதிங்க. அதை மீறுவது சட்டப்படி தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் என்றும் கூறப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட பிங்களி வெங்கையா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் நாள். மேலும் இந்த பிங்களி வெங்கையா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு புவியியலாளராகவும் விளங்கினார். இவர் நிலவியலில் வந்து பட்டம் பெற்றவர். நிலவியல் அப்படின்னு சொல்லும்போது நாம் எல்லாரும் படிக்கிற ஜாகர்ஃபியுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த நிலவியல் பகுதி. அந்த நிலவியலில் வந்து இவர் படித்து அதன் பிறகு ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா வைரச் சுரங்கம் தோண்டுதலில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தார். அதனால் இவரை வந்து வைரம் வெங்கையா என்றும் அனைவரும் அன்போடு அழைப்பார்கள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்வி நிறுவனத்தையும் பிங்களி வெங்கையா அவர்கள் தொடங்கினார். இருந்தாலும் அதன் பிறகு கடைசி காலகட்டத்தில் மிகவும் வறுமையில் வாடினார். இவர் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பிங்களி வெங்கையா தான் நம்ம தேசிய கொடி வடிவமைத்தார் என்று நிறைய பேருக்கு தெரியாது. அதன் பிறகு 2009 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இவருடைய உருவப்படத்தை பொறித்த அந்த அஞ்சல் தலை வந்து வெளியிடப்பட்டது. அதன் பிறகு 2011 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட மிகச்சிறப்பு புகழ் வாய்ந்த நம்முடைய பிங்களி வெங்கையா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் நாள். அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் இரண்டில் வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1934 அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள் ஜெர்மனி நாட்டினுடைய தலைவராக பொறுப்பேற்ற நாள் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் நாள். அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லும்போது பழங்காலத்தில் ஜெர்மனிய வழி வம்சத்தில் வரவங்க எல்லாரும் கூறப்பட்டக்கூடிய பெயர் அப்படிங்கிறது இந்த அடால்ஃப் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இவர் எப்படி அந்த அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு அந்த அடால்ஃப் அப்படிங்கிறது அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அடால்ஃப் அப்படின்னா உயரிய நோக்கமுள்ள குணமுள்ள அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி வூல்ஃப் ஓனாய் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அடால்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இவர் வந்து 1920 பகுதிகளெலாம் இவரை எல்லாருமே வந்து புனைப்பெயராக ஓனாய் என்று தான் அனைவரும் அழைப்பார்கள். இவர் நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் இவரை வந்து அடி என்று சொல்லி கூட்டு அன்போடு அழைப்பார்கள். இப்படி புகழ்பெற்ற ஹிட்லர் வந்து ஒரு கொடுமைக்காரராக மாறியது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய 1914 நடைபெற்ற ஒரு சண்டையில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 குழந்தைகளை வந்து அந்த சண்டையில் வந்து கொடூரமாக கொலை செய்கிறார். 9 காலாட்படையோட அமைப்போடு சேர்ந்து அந்த கொலையை வந்து இவர் அரங்கேற்றுகிறார். அதனால் அதன் பிறகுதான் ஹிட்லர் வந்து மிகப்பெரிய ஒரு கொடூர கொலைகாரராக அறியப்படுகிறார். ஹிட்லர் வந்து ஒரு கொடூர கொலைகாரர் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த வறுமையில் வந்து ரொம்ப வாடினாருங்க. ஒரு நாடோடி வாழ்க்கையை ஹிட்லர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அதாவது அவருடைய தாய் இறந்த பிறகு, புற்றுநோயால் அவருடைய தாய் இறந்த பிறகு ஆதரவற்ற அந்த உதவித்தொகையை வைத்து கொண்டு தங்கையோடு வாடகை வீட்டில் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு கொடூர வறுமையை அனுபவித்தவர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய அடால்ஃப் ஹிட்லர். அவர் ஒரு கொடூரக்காரர் என்று தெரியும், ஆனால் மிகப்பெரிய ஒரு வறுமையில் வாடியவர் ஹிட்லர் என்று சொன்னால் மிகையாகாது. 1934 ஆகஸ்ட் இரண்டாம் நாள் ஜெர்மனிய நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவராக அவர் பொறுப்பேற்ற நாள்தான். அந்த 1934 1945 வரை 11 காலம் அந்த ஜெர்மனி நாட்டினுடைய தலைவராக ஹிட்லர் அவர்கள் விளங்கினார். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.